ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் ரவா போலி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க. போலி செய்கிறதுக்கு மாவு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கலாம். மாவுக்கு தேவையானதை நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மைதா, மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். கலர் நம்ம சேர்க்க தேவையில்லை, மஞ்சத்தூள் சேர்த்தாலே இதுக்கு போதும். ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். மேல் மாவுக்கு உப்பு சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சப்புன் இருக்கும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். போலிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு, அதனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. வந்து தண்ணி இந்த மாதிரி கையில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பதத்தில். அப்போ தான் நல்லா ஊறி நமக்கு வந்து போலி வந்து தட்டை வரும் நமக்கு ஈஸியாக. நல்லா இதுக்கு தளர்வாக இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் மாவோட பதம். இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மேலே வச்சதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 hours இதை நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து போலி நல்லா தட்டை வரும். நம்ம அதுக்குள்ளே பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை வந்து துருண வெல்லம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் மைதா எடுத்த கப்பிலே ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. பாகு பதம்லாம் தேவையில்லை இதுக்கு. இதை நல்லா வடிகட்டி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு 1/2 கப் வரா மாதிரி எடுத்திருக்கேன். நான் இதுக்கு 1 கப் ரவாய்க்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ரவா வந்து லேசாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நெய்யில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் நான் வறுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே. 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கப்லே அளவெடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூளும் முந்திரி பருப்பும் ஒரு 7-8 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேங்காய் போலி, பருப்பு போலி செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த தேங்காயும் ரவாவும் சேர்த்து செய்கிற போலி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு ஒரு 7-8 எடுத்ததை பொடிசாக கட் பண்ணி இதில் வறுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நெய்யில் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இதுக்கு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த பூரணத்துக்கு. இப்போ இந்த 1 கப் ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்குறப்ப அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இதை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரவா சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்த்தா தான் வந்து இது இனிப்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். வெறும் தேங்காயும் வெல்லம்னா தெரியாது, நமக்கு ரவாவும் போட்டிருக்கிறதுனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காயை ரவா சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பாகு இருக்கும்போதே அப்படியே சேர்த்துருங்க. ரவா வந்து நம்ம பாகில் மிக்ஸ் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வேகாத மாதிரி கொஞ்சம் மேலே மேலே அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும் நமக்கு. ஆனால் இது வந்து நல்லா புழுங்கிடும். நான் எடுத்துருக்க அளவுக்கு இதுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரவா ரொம்ப புழுங்காத மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் லேசாக ஹாட் வாட்டர் தெளிச்சிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கப் கூட ரவா எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவா எடுத்திங்கன்னா 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இது செஞ்சது வந்து மீதி இருந்ததுன்னா நான் ஃப்ரீசரில் அப்படியே இந்த பூரணத்தை எடுத்து வச்சுருவேன். 2 நாள் கழித்து நம்ம மாவை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது. இல்லை வந்து இந்த மாதிரி திரண்டு வரப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஈஸியாக இந்த பூரணத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை பவுலில் எடுத்து வச்சுட்டேன். 4 hours கழித்து தான் அந்த மாவை நான் எடுக்கிறேன். எப்படி ஊறியிருக்குன்னு பாருங்கள். மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதுக்கு உருண்டை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. அதை மாவு ஊறுறதுக்காக மேலே 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினேன் இல்லையா, அந்த நல்லெண்ணெயை தொட்டுட்டு தான் வந்து நான் அந்த மாவையே தட்டுறேன். எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் இதுக்கு தேவையில்லை. அதில் நிற்கிற எண்ணெயே வந்து நம்ம எடுத்து தொட்டுட்டு அப்படியே நீங்கள் தட்டிக்கலாம். இதை நல்லா 1 டேபிள்ஸ்பூன் தாராளமாக ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஊர்ணம் தான் நிறையா இருக்கணும், அதனால் நல்லா தாராளமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கவர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி நல்லா இழுக்க வருது பாருங்கள். இது 3 to 4 hours நல்லா ஊறினா தான் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு இந்த மாதிரி நமக்கு கவர் பண்ண வரும்.
ஊறணும் ஃபுல்லாக வச்சுட்டா மாவுலேருந்து வெளியில் வந்துடும் பயப்படாதீங்க. மாவை நல்லா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால அது வெளியில் வராது. இந்த மாதிரி நல்லா இது மாதிரி சீல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம கவர் பண்ண பக்கத்தை திருப்பி போட்டுட்டு இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மெதுவாக கை வச்சு சென்டராக எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இந்த பூர்ணம் போய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தட்டணும் ஃபுல்லாக. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் போய் எல்லா இடத்துலையும் நிற்கும். இல்லைனா மாவு மட்டும் இருக்கும், ஒரு சைடு மட்டும் தட்டினா. இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டியாச்சு. இப்போ தோசைக்கல்லை ஆன் பண்ணி சூடு வந்துடுச்சு. இப்போ நான் அதில் போட்டுட்டேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து சுட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சுடுறதுக்கு மட்டும்தான் இதில் நெய் சேர்க்குறோம் நம்ம. உங்களுக்கு தேவையானது ரெண்டு சைடும் திருப்பி போடுறப்ப சேர்த்துக்கோங்க. போலி செய்கிறது வந்து கஷ்டமே கிடையாது, ஈஸி தான். நம்ம பதம் பக்குவம் பார்த்து செஞ்சோன்னா நம்ம எது செஞ்சாலும் நமக்கு வந்து அது ஈஸியாக தான் இருக்கும். சுடுறப்ப எவ்வளோ நல்லா ஃப்ளஃபி ஆகிட்டு இந்த மாதிரி எலும்பி வருது பாருங்கள். மாவு நல்லா ஊறினா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லா போலியும் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட்டுக்கலாம். இப்போ நான் போலி எல்லாத்தையும் நான் சுட்டுட்டேன். நான் எடுத்திருந்த ஒரு கப் மாவுக்கு 8 போலி வந்திருக்கேன் எனக்கு. சுட சுட நமக்கு போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நான் எப்படி வந்திருக்குன்னு பிச்சு காட்டுறேன். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நான் போடுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.